சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருத வர்ஷினீ பகவதீ அஷ்டாதசாத்யாயினீ அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இப்ப நாம வந்து அந்தரங்க சாதனானி அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டா? சிக்ஸ்த் சாப்டர்ல அந்தரங்க சாதனானி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரங்க சாதனானினா ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இப்போ மெடிடேட் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு 7 மணிக்கு மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 6:45 என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஜஸ்ட் பிஃபோர் தி மெடிடேஷன் நான் என்னெல்லாம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அதில்? தேசகா. ஸோ என்ன மாதிரியான இடத்துல உட்கார்ந்துட்டு நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். கரெக்டான பிளேஸை வந்து நாம் சூஸ் பண்ணணும், அப்ராப்ரியேட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கால அப்படின்னா டைம், எந்த மாதிரியான டைமில் நான் வந்து தியானம் பண்ணணும். ஸோ அப்ராப்ரியேட் டைமை சூஸ் பண்ணணும். மூணாவது ஆசனம். ஆசனம்னா சீட்டு, சரியான சீட்டை வந்து நாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4வது என்ன பார்த்தோம்? ஷரீரஸ்திதி. ஸோ என்ன மாதிரி போஸ்டர் இருக்கணும் தியானம் பண்ணும் பொழுது? உட்காந்துட்டே பண்ணலாமா, நின்றுண்டே பண்ணலாமா, நடந்துட்டே பண்ணலாமா, அதுவும் நாம் வந்து போன கிளாஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திரிய நிக்ரஹம் அப்படின்னு பார்த்தோம், சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து வித்ரா பண்ணுறது. எஸ்பெஷலி எந்த ஆர்கனை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு சொன்னார் கிருஷ்ணர்? கண்ணு. எய்தர் பாதி மூடிக்கோ இல்லைனா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிக்கோ. ஏன்னா அந்த கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்திரியமாக இருக்கிறதுனால அதை கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 6வது பிராண சாமியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 5வது பிராண சாமியம், 6வது இந்திரிய நிக்ரஹம் போன வாட்டி பார்த்தோமா, மாற்றி போட்டுக்கோங்க. அது பிராணா பானௌ சமௌ கிருத்வா நாசியா பந்தர சாரினௌ அப்படின்னு வந்து ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஸோ பிராணன் அபானன், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், இது வந்து ஈவனாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து மனோ நிக்ரஹம் அண்ட் புத்தி நிச்சயம் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் முடித்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 14 படிக்கலாம்.
பேஜ் நம்பர் 98-99. பிரசாந்தாத்மா விகத பீஹி, பிரசாந்தாத்மா விகத பீஹி, ब्रह्मचारी व्रते स्थितः, ब्रह्मचारी व्रते स्थितः, मनः संयम्य मच्चित्तः, मनः संयम्य मच्चित्तः, युक्त आसीत मत्परः, युक्त आसीत मत्परः. सो இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், மனசுடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். இப்போ நம்ம மனசு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மனசுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா ரெண்டு இடத்துலேருந்து பிரச்சனை ஏற்படுறது. பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, நமக்கு முன்னாடி நடந்த அனுபவங்கள், அது வந்து நம்மளுடைய மனசை ஜென்ரலாக வந்து அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும். ஸோ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா சிலது வந்து நமக்கு நடந்திருக்கும், சிலது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிக்ரெட்ஸ், நான் வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாதோ, ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் ஆனால் இன்னி வரைக்கும் வந்து அதை நான் அன்னைக்கு பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த தாட்ஸும் வந்து நம்மளுடைய மனசில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் இப்போ நம்மளோட மனசில் அப்படின்னா இந்த ஸ்கார் மாதிரி பதிஞ்சிருக்கும் இல்லையா, மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு வடு மாதிரி அதெல்லாம் வந்து இப்போது நம்மளோட மனசில் பதிஞ்சிருக்கும். இப்போ மனசு அப்படின்னு சொல்லிட்டாலே வாட் இஸ் மனசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், வெறும் தாட்ஸ் தான் இருக்கும். மனசு முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா தாட்ஸ் தான் மனசு முழுக்க இருக்கும். இந்த மனசு என்ன பண்ணிகிட்டு இருக்கும்னா புதுசு புதுசாக தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி புதுசாக ஜென்ரேட் பண்ணுவோம், பழைய ஞாபகங்களை எடுத்து இப்போ திருப்பியும் அது வந்து நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணியும் அந்த மனசுனால் காமிக்க முடியும். ஸோ அந்த பழைய ஞாபகங்களை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, வாசனா அப்படின்னு அதுக்கு பேர். வாசனான்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஓல்டு ஞாபகங்கள், மெமரி, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா பழைய முன்னாடி நடந்தது ஆனால் நம்மளுக்கு நல்லா இப்போ கூட பள்ளிச்சின்னு ஞாபகம் இருக்குல்ல, அப்போ நம்மளோட மனசில் ஏதோ ஒரு இடத்துல அது இப்போது உட்காந்துட்டுருக்கு. ஆனால் அடிக்கடி ஞாபகம் வருதானா இல்லை, எப்போ ஞாபகத்துக்கு வரும், எப்போ எந்த ஒரு வேலையும் எனக்கு இல்லையோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பழைய ஞாபகங்கள் எல்லாம் நமக்கு வருது. அப்போ இப்போ அந்த ஞாபகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னா ஆழ் மனசில் எங்கேயோ ஒரு மூலையில் அதெல்லாம் இப்போது உட்காந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், மெடிடேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் என்னோடய மைண்டுக்கு, இப்போது பாரு இப்போ உட்காந்துட்டு நாம் தியானம் பண்ணணும், வேறு எந்த விஷயத்துலேயும் உன்னுடைய கவனம் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து மைண்டை வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் வந்து ஓ இப்போ நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், நான் இப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ மெடிடேஷன் அப்படின்னு புதுசாக என்னமோ ஒன்று சொல்கிறா, பட் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன் அதனால் என்ன பண்ணலாம், பழைய ஞாபகங்கள் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு ஒரு ஞாபகமாக இப்போ நம்மளுடைய மேலே இருக்கிற அந்த மனசுடைய இடத்துக்கு அது ஒன்று ஒன்றா வரும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரு நாளைக்கும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. பட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணணும், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அதில் என்ன தப்பு பண்ண, அதுலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கணும், இதுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இவ்வளோ மெச்சோர்டாக இருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால்
டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி நடந்த விஷயத்துலேருந்து பாடம்லாம் கற்றுன்றதுனால தான் இப்போ சில இடத்துலலாம் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருந்திருப்போம். 10 வருஷம் கழித்து இப்போ நமக்கே தெரியும் இல்லையே, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் முன்னாடி மாதிரிலாம் வாயே திறக்கிறது இல்லை, ஏன்னா திறந்த இடத்துலலாம் அடி வாங்கியிருப்போம் நம்ம. அதனால் இப்போ என்ன நினச்சிருப்போம், ஓகே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பேசுகிறோம், நம்மளோட பேச்சை நாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங், நம்ம முன்னாடி பண்ணின விஷயத்துலேருந்து நாம் வந்து கற்றுண்ட பாடம். ஸோ அதுக்கு தான் இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நாம் வந்து உபயோகிக்கணும். இல்லைனா என்ன ஆகிடும், ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னா அது எல்லாமே இப்போ என்ன ஆகிடும், அகெயின் இன்னொரு பேர்டனாக என்னுடைய மனசை வந்து இன்னும் பாரமாக ஆக்கிடும். என்னுடைய பழைய ஞாபகங்களே என்னுடைய மனசை இப்போ வந்து பாரமாக ஆக்கிடும். அதனால் என்ன பண்ணணும், அதை அந்த பழைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணிடணும், அதை எல்லாத்தையும் அந்த பகவான்கிட்டே கொடுத்துடணும். பகவான்கிட்டே அது எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண சொல்கிறோம், கண்டிப்பாக அதை பகவான்கிட்ட நாம் சமர்ப்பிக்கணும், இது வந்து பகவானுடைய கிரேஸ்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதுலேயும் பகவான் பங்கு எடுத்துக்கணுமா வேண்டாமா இல்லையா, அதனால என்ன பண்ணணும், நமக்கு என்னெல்லாம் கஷ்டமான கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் இப்போது பகவான்கிட்டேயே வந்து கொடுத்துடணும். ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோ என்னவோ, ஒரு ஃபெயிலியரோ, இன்சல்ட் நடந்திருக்கலாம் நம்மளுக்கு, நம்மளை யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் பகவான்கிட்ட இப்போது சரண்டர் பண்ணிடணும். என்னன்னு சொல்லி சரண்டர் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்த, ஆனால் என்ன பர்பஸுக்காக கொடுத்த, நான் வந்து அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எனக்கு நீ கொடுத்த, அதை நான் வளர்த்துட்டேன், அதனால் இந்தா இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே என்னுடைய இன்டர்னல் குரோத், அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நாம் அதையே நினச்சி வருத்தப்பட்டுருப்போமா, பழசையே நினச்சி நினச்சி திருப்பி வருத்தப்படுவோமா அப்படின்னா, ஏன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்தது, அந்த பர்பஸை நான் வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்ன பொழுது எனக்கு ரிக்ரெட்ஸ் வந்து என்னை விட்டு போயிடும். அப்போ எனக்கு வந்து யார் மேலேயும் ஹேட்ரடும் இருக்காது, யாரோ அதை எனக்கு பண்ணியிருப்பாள் அவன் மேலே எனக்கு கோபமும் இருக்காது, எனக்கு துவேஷமும் அந்த பர்சன் மேலேயோ அந்த சிச்சுவேஷன் மேலேயோ எனக்கு இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அறிவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், லெசன் மட்டும் கற்றுக்கிறேன், மற்றபடி நோ ரிக்ரெட்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நல்லதையும் பண்ணலாம் கெடுதலையும் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக அதுலேருந்து லெசன் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்லதை பண்ணுறது. இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்துடுத்து, என்ன எப்படி அவள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் திருப்பியும் அதுக்காகவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு மேலும் மேலும் கெடுதலை தான் செய்யும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு பாரமாக ஆகிடும். அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அதுவே வந்து அந்த டெட் வெயிட்னு சொல்லுவாள், அந்த மாதிரி நீங்கள் அதை வாழ்க்கை முழுக்க கேரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நம்மளால் வந்து ப்ராக்ரெஸே பண்ண முடியாது. நீங்களும் வந்து சரி நம்ம முன்னேறலாம்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு பிடிச்சி பின்னாடி இழுக்கும், உங்களால் வந்து முன்னேற முடியாது. நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, என்னால் அந்த விஷயத்தை மட்டும் மறக்கவே முடியாது, அந்த பர்சனை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது, இப்படி எல்லாம் டயலாக்லாம் விடுவாள். சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நினைக்கும் பொழுது பிபிலாம் ஏறிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அப்பாரட்டஸ் வச்சு டெஸ்ட் பண்ணலாம், எங்கேயோ எகிரிடும் பிபிலாம். ஒன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ யாரையோ நமக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், யாரையோ ஒரு பர்சனை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அவளை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யார் ஆக்சுவலாக இதில் கஷ்டப்படுறா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து ஹேட் பண்ணுறீங்க,
அவ பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரி இருக்கு அப்படின்ற போது, யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் தட் பர்சன். இந்த ஹேட்ரட்டை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ஆக்சுவலி சஃபர் ஆகிறது யார்? ஹேட்டரா ஹேட்டடா? சஃபர் ஆக போறது கண்டிப்பா ஹேட்டர் தான். ஏன்? ஏன்னா அந்த ஹேட்டட் இருக்கால, அவளுக்கு பாதி நேரம் தெரியவே தெரியாது நீங்க வந்து அவளை வெறுக்கிறேள் அப்படின்ற விஷயமே அவளுக்கு பாதி நேரம் தெரியவே தெரியாது. நீங்க என்னதான் அவளை வந்து இன்சல்ட் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாலும், இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாலும், அவ வந்து ஒரு மாதிரியான மனநிலைமை அவளுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருப்பா. நீங்க லூஸ் மாதிரி அவளை நான் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவளை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நாம என்னமோ கிரேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த பர்சனுக்கு சுத்தமா நாம வெறுக்கப்படுறோம் அப்படிங்கிறது கூட அந்த பர்சனுக்கு பாதி நேரம் தெரியவே தெரியாது. இல்லைன்னா பாதி நேரம் யாரை தெரியுமா வருதுன்றப்போம், அந்த பர்சன் போயே சேர்ந்துருப்பா, போய் சேர்ந்த எப்பயோ போயிருப்பா. அவளை பத்தி நினைச்சு நினைச்சு அப்படி எனக்கு பண்ணிட்டால, அப்படி எனக்கு பண்ணிட்டால, அவ மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா நான் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆளா இருப்பேன் தெரியுமா, அப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னா செல்ஃப் பிட்டி, செல்ஃப் சிம்பத்தி சொல்லுவாள், அந்த மாதிரி சும்மா நம்மளே நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற லேம் எக்ஸ்கியூசஸ் இது எல்லாமே. அதனால யாரையும் வெறுத்து ஒரு விஷயமும் வந்து ஆக போகிறது இல்லை. எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிறது அப்படின்னா, அந்த பர்சன் அசச் நாம் வந்து ஹேட் பண்ணக்கூடாது. அந்த நேரத்துக்கு அந்த பர்சன் பண்ணுற ஆக்ஷன் என்னை அஃபெக்ட் பண்ணுறது, அதை எப்படியாவது சொல்லி அவளை மாற்றிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். இப்போ ட்ரை பண்ணியும் மாற்ற முடியலை அப்படின்னா அவகிட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எப்பயுமே ஒரு பர்சனை நாம வந்து ஹேட் பண்ணக்கூடாது. அதனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹேட்டட் லிஸ்ட் ஒன்று வச்சுருப்போம்ல நிறையா, இப்போ மெடிடேட் பண்ண உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்ல. எதுக்கு ரிலீஸ் பண்ணுவாள்? காந்தி ஜெயந்திக்கோ இல்லைனா ஒரு ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, உங்களுடைய எண்ணத்தை கருதி, நீங்கள் ரொம்ப உங்களுடைய நன்னடத்தையை கருதி உங்களை எல்லாரையும் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அவன் வந்து 25 வருஷமாக ஜெயிலில் இருந்திருப்பான் பாவம், 30 வருஷமாக இருந்திருப்பான், இல்லை சில பேர் 2 வருஷமாக தான் இருந்திருப்பா, அதனால் நன்னடத்தை கருதி உங்களை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய நன்னடத்தையே கருதி நான் உங்கள் எல்லாரையும் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒருத்தரையா கண்ணை மூடிட்டு அந்த பர்சனை நம்மளுடைய மைண்ட் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ஒரு ஒரு பர்சனையா இப்போ நாம் வந்து மன்னிச்சுட்டேன் போ, அவள் கேட்கவே மாட்டா, ஆனால் நம்மளுடைய திருப்திக்காக நாம் வந்து உன்னே மன்னிச்சுட்டேன், ஒன்று மன்னிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்த ஒருத்தரையா இப்போ நாம் வந்து அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மைண்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக தியானம் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு தியானம் பண்ணுறதுக்கு? ஏன்னா இதெல்லாம் எனக்கு இப்போ நடந்தது அப்படின்னா, ஏன் நடந்தது, இவெல்லாம் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தா அப்படின்னா, அப்போ தான் நான் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அறிவோடு எல்லாரையும் மன்னிக்கணும். சும்மா மன்னிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கணும்னா நாலெட்ஜ் இருக்கணும். நம்ம பண்ணுற ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் வந்து அறிவு இருக்கணும். சொல்லுவாள், துன்ப புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய், அதுக்காக பகவான் வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். ஸோ நம்மளை மேலும் மேலும் வந்து இந்த பாலிஷ் பண்ணுறதுக்காக தான் பகவான் வந்து இதெல்லாம் எனக்கு கொடுக்குறார். அப்போ பழசை வந்து நான் மறக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என்ன மாதிரியான மனசு கிடைக்கும்? பிரசாந்த மனசு, பிரசாந்த ஆத்மா. அப்போ பழசை மட்டும் மறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு தெரிஞ்சாலே, இப்போ என்னுடைய மனசுலேருந்து ஒரு 1 டன் வெயிட் எடுத்து கீழே வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து இப்போது லேசாக ஆகிடும்.
ஸோ பாஸ்ட் வந்து ஓவர். இப்போ பாஸ்ட்டை பற்றி நான் ஞாபகப்படுத்திக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, மனசை வந்து வேறு என்ன விஷயம் அஃபெக்ட் பண்ணும்? பாஸ்ட் வந்து ஒன்று, இன்னொன்று என்னது? ஃப்யூச்சர். ஃப்யூச்சரை பற்றின கவலை. யாரை பற்றி கவலைப்படுவோம்? ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பையன், பொண்ணு, மாப்பிள்ளே, மாட்டுப்பொண்ணு, அப்புறம் அப்புறம் மாமி, மாமா எல்லாம் இருக்கால்ல, சுற்றி எவ்வளோ பேர் இருக்கா, அவளை எல்லாரை பற்றியும் நம்மளுக்கு. நான் பேர குழந்தைய விட்டுட்டேனா, பேர குழந்தை அவள் எல்லாரை பற்றியும் நமக்கு வந்து கவலை இருக்கும். இப்போ அவளையெல்லாம் என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம நாமளே பார்த்துட்டுலாமா, இல்லை அவளையும் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிடலாமா? அவளையும் பகவான்கிட்ட தான் நாம் வந்து சரண்டர் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் நமக்கு ஏதோ நடக்க போகிறது இல்லை, அது எதை பேஸ் பண்ணி நடக்க போகிறது? என்னுடைய பாஸ்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்க போகிறது இல்லையா? அப்போ என்னுடைய பாஸ்ட் ஆக்ஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நான் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ என்னோடய ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்கும் யார் பொறுப்பேற்றுக்கணும்? நான் தான் ஏற்றுக்கணும். ஆனால் என்ன என்ன நடக்க போகிறதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எத்தனையோ ஜென்மத்தில் முன்னாடி என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியாததுன்றதுனால எனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் இப்போ பகவான்கிட்ட என்ன பண்ணிடணும்? ஃப்யூச்சர்லேருந்து என்னால் எஸ்கேப் ஆக முடியாது பகவானே. அதனால் ஃப்யூச்சரில் நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நான் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸையும் காமிக்க மாட்டேன். என் ஃப்யூச்சர் வந்து என் குழந்தை இப்படி தான் இருக்கணும், என்னோடய வீட்டில் எல்லாரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் வந்து கண்டிஷன் போட மாட்டேன். நீ போட்டாலும் நடக்க போகிறது இல்லை, அதனால் போடாதே. ஸோ நான் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் வந்து பண்ண மாட்டேன். அதனால் ஐ வெல்கம் மை ஃப்யூச்சர். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெங்க்த்தை பகவானே நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும், நாம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் வெறும் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக மட்டும்தான் இருக்கும். நாம் யாரையும் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது. வி ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் நேச்சர். இப்போ ஒரு 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 பொருளை மேலே தூக்கி போட்டுட்டு கீழே விழக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா யாருடைய தப்பு? அது மேலே போட்டால் கீழே தான் விழும், ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னும் போது அதில் என்ன ஆக்ட் பண்ணுறது? லா ஆஃப் கர்ம ஆக்ட் பண்ணுறது. அதுக்கு அகெயின்ஸ்டாக நாம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நமக்கு தான் வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதனால் பகவான்கிட்ட இப்போ என்ன கேட்கணும்? எனக்கு வந்து எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெங்க்த்தை கொடு. அப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லெசன் கற்றுக்கணும். அதுதான் ஒரு உபநிஷத் சொல்லும், பரீட்ச லோகான் கர்மஜிதான் ராமணோ நிர்வேதமாயாத். அந்த உபநிஷத்தை தான் நாம் வந்து படிக்க போகிறோம், கேம்பில் போய் படிக்க போகிறோம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாடம் கற்றுக்கணும்னே வச்சுக்கோங்களேன். எனி திங், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மைண்ட் இருந்ததுன்னா உங்களால் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும்? சாத்விக் மைண்டு வேணும். ஏன்னா சாத்விகமாக இருக்கும் பொழுது தான் அதுதான் லேர்னிங்க்கு உகந்த மைண்டு. நாலெட்ஜ் வந்து எதை ஈக்குவேட் பண்ணுவோம் நம்ம? எந்த குணத்தை ஈக்குவேட் பண்ணுவோம்? சாத்விக குணத்தை தான் ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து சாத்விகமாக இருக்கணும். அப்போ தான் டீச்சிங்கை எடுத்துக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸை விட முடியும். இந்த ஹம்சபக்ஷி சொல்லுவாள், அது என்ன பண்ணுவோம்? பால்லேருந்து தண்ணியை வந்து பிரிச்சிடும் அப்படிலாம் சொல்லுவாள், அது ஹம்சபக்ஷி அது பண்ணுறது. நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, நீ கரும்பெல்லாம் சாப்பிடுவேல்ல,
கரும்பு சாப்பிட்ருக்கீங்களா எல்லோரும்? ஆ, அப்போ என்ன பண்ணுறோம்? ஜூஸை மட்டும் எடுத்துட்டு சக்கையை போடுறோமா? அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து என்ன பண்ணணும்? லெசன் மட்டும் எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் சச் நடந்ததுல அதை நாம் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ ஃப்யூச்சரை வந்து வெல்கம் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கணும், பாஸ்ட்லேருந்து லெசன் கற்றுக்கிற ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ ஆகதே ஸ்வாகதம் குறியாத், அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்ட் வந்து டெஃபினட்டாக ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். அதனால் வந்து பகவான் என்ன சொல்கிறார், மெடிடேஷன் சமயத்தில் ஃப்யூச்சரை கொண்டு வராதே. விகத பீஹி அப்படின்னு சொல்கிறார். பீஹி அப்படின்னு சொன்னால் ஃபியர், ஆங்ஸைட்டி, வரி, கன்சர்ன். விகதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லாதன்னு அர்த்தம். ஃபியர் இல்லாத, ஆங்ஸைட்டி இல்லாத, பயம் இல்லாத. விகத்தகான ரஹிதா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விகத்தா. அப்போ பாஸ்ட்டும் இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணலை, ஃப்யூச்சரை பற்றின கவலையும் எனக்கு இப்போ இல்லை அப்படின்னா நான் இப்போ எதில் இருப்பேன்? ப்ரெசண்ட்டில் இருப்பேன். ப்ரெசண்ட்டில் நம்மளோட மைண்டை இருக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய டாஸ்க். ப்ரெசண்ட்டில் மட்டும் நாம் ப்ரெசண்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடிய மாட்டேங்கிறது. இப்போ பாஸ்ட்டையும் நான் வந்து எடுத்துட்டேன், ஃப்யூச்சரை பற்றின வரியும் எனக்கு இல்லை அப்படின்னா ப்ரெசண்ட் இப்போ எனக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரெசண்ட் டைமை நான் வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும்? மெடிடேஷனுக்கு இப்போ நான் வந்து அதை பயன்படுத்தணும். அதனால் வந்து பிரசாந்தாத்மா விகத விஹி என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா. ஸோ பிரம்மச்சரிய விரதம், பிரம்மச்சரியம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு ஒரு விதமாக வந்து டிஃபைன் பண்ணப்படுறது. இங்கே வந்து என்ன மீன் பண்ணுறது அப்படின்னா, பிரம்மச்சாரி அப்படின்னா யார் பிரம்மச்சாரி? ஸ்டூடெண்ட். பிரம்மச்சாரினா ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். பிரம்ம அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம், ஆர் சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். சாரி அப்படின்னு சொன்னால் யார் வந்து அதை அனுசரித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழறாளோ. அப்போ சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காகவும் அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் சாஸ்திரத்திலேயே சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் இருந்தேன்னா உனக்கு இதெல்லாம் புரியும் சொல்கிறதுல, அதே சாஸ்திரம் தானே சொல்கிறது. அப்போ அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் யார் வந்து ஃபாலோ பண்ணுறாளோ அவளை நாம் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த டிசிப்ளின்ஸ் இருக்குல்ல, அதை கலெக்டிவாக பிரம்மச்சரியம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ யாரெல்லாம் வந்து சாஸ்திரம் படிக்கிறாளோ அவளுக்கு அதுலேருந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். பிரம்மச்சரியம்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் படிக்கிறோம், அப்புறம் அதுலேருந்து இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கு பேர் பிரம்மச்சரியம். அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஜென்ரலாக வந்து அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலில் தான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த காலத்தில் வந்து குருகுலத்துக்கு அனுப்பிடுவான், பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா குருகுலத்தில் அந்த பசங்கள்லாம் வந்து படிப்பான். இப்போ அந்த மாதிரி படிக்கும் பொழுது அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் ஆக்சுவலி இருக்காது. பட் மூணு ரிலேஷன்ஷிப் அந்த பசங்களுக்கு இருக்கும், வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து இருக்காது. என்ன மூணு ரிலேஷன்ஷிப்பு? ஃபஸ்ட்டு பகவான், பகவானோட நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதான் பேசிக் ரிலேஷன்ஷிப். அதை வந்து எப்பயுமே நம்மளால் விடவே முடியாது. ரெண்டாவது யாரோட ரிலேஷன்ஷிப்பு? குருவோட ரிலேஷன்ஷிப். மூணாவது
சாஸ்திரம். இதை தவிர வேறு எந்த உறவும் அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக இருக்காது. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், என்ன படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம். அப்போ நாமெல்லாம் யார், ஸ்டூடெண்ட்டாக இல்லையா நாம? அப்போ நாம் எல்லாருமே வந்து பிரம்மச்சாரி. அப்போ நமக்கு யாரோடலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஈஸ்வரா குரு சாஸ்திரம், இந்த மூணு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணுமா. வேற யாரோடையும் நாம் வந்து ரிலேஷன்ஷிப்பு வச்சுக்க கூடாது. அச்சச்சோ, அட்லீஸ்ட் மெடிடேட் பண்ணும்போது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல வந்து சொல்லும், யாரோடையுமே உனக்கு ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. எப்போ ந பந்துரு ந மித்ரம் குருரு நைவ சிஷ்யக ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாகம் ந சாயம் பிரபஞ்ச ஸ்வரூபாவபோதோ விகல்பா சஹிஷ்ணு ததேக வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு தசஸ்லோகின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதில் சங்கரர் சொல்கிறார், இப்போ யாருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, யார் அத்வைதத்தை டிஸ்கவர் பண்ணிட்டாளோ அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஏன் அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது? ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மினிமம் எவ்வளோ இருக்கணும், ரெண்டு வேணும். ஆனால் அவன் என்ன டிஸ்கவர் பண்ணிட்டா, அத்வைத்தம். அதனால வந்து யாரோடையும் அவளால் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க முடியும், ஏன்னா அவள் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுறது. பட் சாஸ்திரம் படிச்சுன்னு இருக்கும் பொழுது, படித்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் அலவுட் அப்படின்னா, இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பும் அலவுட். எப்பெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வருதோ அப்பெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் சொல்கிறது பாக்கி எல்லா விவகாரங்களையும் ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறது. படிக்கும் பொழுது அந்த வேலையை மட்டும்தான் நாம் வந்து பார்க்கணும். அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் ஆர் மெடிடேட் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் பாக்கி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கட் பண்ணிவிடு. அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, அந்த ரோல்லாம் ப்ளே பண்ணுறோம்ல அதெல்லாம் டெம்பரரியாக இல்லை அப்படின்னு கட் பண்ணிக்க சொல்கிறது. நான் இப்போ அம்மா அப்படின்னா நீ அம்மா இல்லை, டாட்டர் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் நீ வச்சுக்கோ. ஆர் எந்த ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுள்சமாக இருக்கோ, டெஃபினட்டாக அதை வந்து அந்த நேரத்துக்கு நாம் கட் பண்ணிக்கணும். கைவல்ய உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது, அது சொல்கிறது அத்தியாசிரமஸ்தகா சகலேந்திரியாணி நிருத்திய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய. இப்போ அத்தியாசிரமஸ்த அதாவது மெடிடேஷன் சமயத்தில் நீ வந்து கிரகஸ்தனாக இருக்காதேன்னு சொல்கிறது. கிரகஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம், கிரகஸ்த அப்படின்னா என்ன அர்த்தம், கிரகஸ்தனா யாரொருத்தர் கிரகத்தில் வசிக்கிறார்களோ அவளுக்கு பேர் கிரகஸ்த. ஸ்த அப்படின்னு சொன்னாலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிரகத்தில் யார் வசிக்கிறாளோ, ஒன் ஹூ ரிமெயின்ஸ் இன் தி ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகிடுறது, த ஒன் இன் ஹூம் தி ஹவுஸ் ரிசைட்ஸ். ஆக்சுவலாக எங்கே இருக்கணும் நம்ம, நாம் வீட்டில் இருக்கணும், கரெக்டாக. இப்போ கிரகஸ்தானா என்ன அர்த்தம், ஒன் ஹூ ரிமைன்ஸ் இன் தி ஹவுஸ். பட் அப்படி நடக்கிறதா ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறோம், த ஒன் இன் ஹூம் தி ஹவுஸ் ரிமைன்ஸ் அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கேனா இல்லை வீடு எனக்குள்ளே இருக்கா, வீடு உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன்னால் வீட்டை அடைய முடியாது. இது என்ன, ஃபஸ்ட்டு சொன்ன வீடு என்னது, உங்கள் லோக்கல் வீடு. ரெண்டாவது வீடு பரம புருஷார்த்தம், அறம்பொருள் இன்பம் வீடு, சதுர்த்த புருஷார்த்தம். ஸோ வீடு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நமக்கு
கிடைக்காது. என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் அந்த வீட்டையும் சேர்த்தே. இப்போ கேம்புக்கெலாம் வந்தால் சில பேர் பூட்டிட்டு தான் வருவா, வீடை பூட்டின வீட்டையே தூக்கிட்டு கேம்புக்கு வருவா. அந்த 1400 ஸ்கொயர் ஃபீட் எப்படி அவள் வந்து அதையும் சுமந்துண்டு கிளாஸையும் கேட்டுண்டு, ரொம்ப கஷ்டம்தான் அவ. அப்போ வீடு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்றார் கிருஷ்ணர், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான், வெய்யி எதை எதை எங்கெங்க வைக்கணுமோ அதை அதை அங்கங்க வெய்யி வெளியில விட்டுரு. இந்த மெடிடேட் பண்ற சமயத்துலயாவது அந்த எல்லா விஷயத்தையும் வெளியில வெய்யி. முதல்ல எல்லாரையும் காலி பண்ண சொல்லு, உன் மைண்ட்ல இருந்து எல்லாரையும் வந்து காலி பண்ண சொல்லு. அப்ப டெம்பரரியா இப்ப மைண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு பிரம்மச்சரியம். ஹேவிங் ஒன்லி 3 ரிலேஷன்ஷிப்ஸ் டெம்பரரிலி, அதர் வேர்ல்டுலி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பேர் பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர். அது மாதிரி பண்ணோம்னா ஆப்வியஸாக எப்படி இருக்கும் நம்மளோட மைண்ட், இப்போ ரிலாக்ஸ்டு மைண்டு நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி இருக்குது நம்மளுடைய மனசு அப்படின்னா, ஒரே ஒரு மனசையே நாம் வந்து 1000 துண்டாக வச்சுட்டுருக்கோம். ஒரு ஒரு துண்டு வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கோம். அதனால 100 different pieces or 1000 different pieces ஒரே மனசையே இப்படி வச்சுட்டுருக்கோம். ஒரு ஒரு போர்ஷன் வந்து பையனை பற்றி நினச்சிட்டுருக்கோம், இன்னொரு போர்ஷன் வந்து பொண்ணு பற்றி நினச்சிட்டுருக்கோம். அதெல்லாம் கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 100 pieces ஒன்றாக்கு. அந்த 1 whole மனசு இப்போ உனக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கட்டும், அந்த மெடிடேஷனுக்காக மட்டுமே அது அவைலபிளாக இருக்கட்டும். எல்லா ரோல்ஸ்லேருந்தும் நீ வித்ட்ரா பண்ண. சரி, இப்போ என்ன பர்பஸுக்காக மைண்ட் அவைலபிளாக இருக்குது, மச்சித்தகா. எந்த ரிலேஷன்ஷிப்பாக உன் வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் இன்வோக்கே பண்ணலையோ அதை இப்போ இன்வோக் பண்ணு அப்படிங்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு டைமே இருந்ததில்லை பகவானை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ மச்சித்தகா அப்படின்னா என்னோட நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்வோக் பண்ணிக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். மச்சித்தகானா என்னோட. ஏன்னா பகவானோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பர்மனெண்ட்டு ரிலேஷன்ஷிப், கரெக்டாக. எத்தனை ஜென்மா நாம் எடுத்தாலும் பகவான் அப்படியே தான் இருப்பார். நாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே பக்தன் பகவான் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒன்லி பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பகவானோட மட்டும்தான். பாக்கி எல்லாம் இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கிற அம்மா அப்பா நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு வரமாட்டான், கரெக்டாக. நெக்ஸ்ட் ஜென்மாவில் டெஃபினட்டாக வேற யாரோ அம்மா அப்பா தான் நமக்கு இருப்பாள். அதனால் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் எது சேஞ்சே ஆகாத ரிலேஷன்ஷிப்பு, பகவானோடு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ கொஞ்சம் நேரத்துக்காவது நீ வந்து என்னை பற்றி நினை. நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரரி ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதில் நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து போட்டுறதுனால பர்மனெண்ட் ஜென்ம ஜென்மமாக வர பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ பகவான் வந்து சொல்கிறார், என்கிட்ட இருந்து தான் நீ வந்திருக்க, அதனால் என்னை பற்றி நீ வந்து கொஞ்சமாவது யோசி. அப்போ அந்த சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அதை பற்றி நீ வந்து இப்போது திங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ எந்த மாதிரியான ஒரு மைண்டோடு அதை திங்க் பண்ணணும், யுக்தஹா, இந்த ஒருமுகப்படுத்திய அந்த மனசோட, ஃபோக்கஸ்டு மைண்டோட. ஆசீத, ஆசீத்தனா உட்காந்துக்கோ, மெடிடேஷனில் நீ வந்து தியானத்தில் நீ உட்காந்துக்கோ. தியானத்தோட கோல் என்னவாக இருக்கணும், மத் பரஹா, நான் தான் உன்னுடைய தியானத்தினுடைய கோலாக இருக்கணும். பரஹான கோல்னு அர்த்தம் இந்த இடத்துல. அது மாதிரி நீ வந்து மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் யுஞ்சன்னேவம் சதாத்மானம்
சரி, இந்த மெடிடேஷனை இப்போ எவ்வளோ காலத்துக்கு நான் வந்து பண்ணணும், எவ்வளோ காலத்துக்கு பண்ணணும்? சதா கன்சிஸ்டண்டாக ரெகுலராக லாங் டைமுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். யோகி சதாத்மானம் யுஞ்சன், யோகினா மெடிடேட்டர், ஆத்மானம் அப்படின்னா இந்த இடத்துல மைண்டுன்னு அர்த்தம், யுஞ்சன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது, பொருத்துதல். அப்போ அந்த மெடிடேட்டர் தன்னோட மைண்டை பகவான் மேலே ஃபிக்ஸ் பண்ணி சதா தியானம் பண்ணணும்னா ஒரு லாங் டைமுக்கு தியானத்தை பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இப்போ என்ன மாதிரியான தாட்ஸ் ஜென்ரேட் ஆகணும்? பகவானை பற்றின தாட்ஸாக அது இப்போ இருக்கணும். ஏவம், ஏவம் அப்படின்னா இன் திஸ் மேனர், எந்த மேனர்? முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி. இப்போ அந்த மெடிடேட்டர் பகவான் பற்றியே இப்போது தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் வரும்? எந்த மாதிரியான காடை இப்போ நான் வந்து தியானம் பண்ணணும்? இதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நீ மூணு விதமாக இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, யார் மெடிடேட் பண்ணுறாளோ அவளுடைய லெவலை பொறுத்து மூணு விதமான தியானம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுறது. ஒன்று வந்து மந்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பாள், இன்னொன்று மத்தியம ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று உத்தம ஸ்டூடெண்ட்டு. அப்போ அந்த மந்த லெவலில் இருக்கிறவாளுக்கு என்ன மாதிரியான தியானம் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுறது அப்படின்னா, ஒரு பர்சனல் காடை நீ எடுத்துக்கோ, இஷ்ட தேவதா. இஷ்ட தேவதானா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மோடு இருக்கிற ஒரு பகவானை நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு பேர் இருக்கும், நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோ. ராமா கிருஷ்ணா அந்த மாதிரி, தேவி இந்த மாதிரி. இதுக்கு பேர் என்னது? ஏக ரூப தியானம்னு பேர். ஒரு ரூபம் தானே இல்லையா, இப்போ ஒரு பர்சனல் காட் எடுத்துட்டோன்னா அது ஒரு ரூபம். ஸோ ஏக ரூப தியானம். இதே கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தா அப்படின்னா என்ன தியானம் பண்ணலாம்? அந்த பகவானையே இப்போ எப்படி பார்க்கலாம்? விஸ்வரூப ஈஸ்வராவாக பார்க்கலாம், அநேக ரூப ஈஸ்வராவாக பார்க்கலாம். அப்படின்னா இந்த என்டையர் யூனிவர்ஸே பகவான். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் டெஃபினட்டாக ஒரு மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. இந்த பூஃப் பாதௌ யஸ்ய நாபிர் வியத சுரநில சந்திர சூரியௌ சநேத்ரே கர்ணாவாசா சிரௌத்தி முகமபி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பகவானை பார்க்கணும். பூஃப் பாதௌ, பகவானுடைய கால்கள் தான் இந்த பூமி பிருத்திவி. கண்ணு என்னது? சந்திரன் சூரியன் தான் கண்ணு. டைரக்ஷன்ஸ் தான் அவருடைய காது. இப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அநேக ரூப ஈஸ்வர தியானம். இல்லை அந்த பர்சன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, உபனிஷத்தெல்லாம் படித்து வேதாந்தம்லாம் படித்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அறிவெல்லாம் இருந்ததுன்னா அந்த பர்சனால் என்ன பண்ண முடியும்? இப்போது அரூப தியானம் பண்ண முடியும். ஸோ ஏக ரூபத்திலேருந்து அநேக ரூபம், அநேக ரூபத்திலேருந்து அரூபம். ஸோ ஃபார்ம்லெஸ் ஈஸ்வரா. இப்போ வந்து பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவானுக்கு ஃபார்ம் இருக்க முடியுமா? அப்போது அரூப ஈஸ்வராவை யாரால் தியானம் பண்ண முடியும்? யார் அந்த ஃபார்ம்லெஸ் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டாலோ.
அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதமே இருக்காது. எதுக்கு? மெடிடேட்டர், மெடிடேட்டட் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் கூட இந்த இடத்துல இருக்காது. பாக்கி ரெண்டு தியானத்துலேயும் வந்து தியானிப்பவர் ஒருத்தர் இருப்பார், தியானம் பண்ணுற பொருள் வேற ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த அரூப ஈஸ்வர தியானத்தில் இந்த பேதம் வந்து இருக்காது. ஸோ நம்ம இருக்கிற லெவலை பொறுத்து நாம் பகவானை பார்க்குற விதமும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 6வது அத்தியாயத்தில் தியானம் தியானம்னு பேசிகிட்டு இருக்கோமே, இங்கே பகவான் எந்த தியானத்தை பற்றி சொல்கிறார்? ஏக ரூபமா, அநேக ரூபமா, அரூபமா? எந்த தியானத்தை பற்றி சொல்கிறார்? 6th சாப்டர் வந்து அரூப தியானத்தை பற்றி சொல்கிறது. இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு தியானத்தை பற்றி பகவான் நமக்கு சொல்கிறார். என்னை வந்து ஆத்ம சைத்தன்யமாக நீனு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிற. இந்த மெடிடேஷனுக்கு என்ன பேர்? இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். ஸோ இந்த மெடிடேஷனை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? நியத மானசகா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அர்த்தம். அதாவது ஒரு டிசிப்ளின்டு மைண்டோட, கண்ட்ரோல்டு மைண்டோட, செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டோட ப்ராக்டிஸ் பண்ணு. அப்படி பண்ணால் அவனுக்கு என்ன கிடைக்குமா? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணாலும் என்ன கிடைக்கும்னு கேட்போம்ல, என்ன கிடைக்கும் அவனுக்கு? சாந்திம் அதிகச்சதி. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரியான தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறையோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு சாந்தி கிடைக்கும், பீஸ் கிடைக்கும். சரி, அந்த சாந்தி எங்கேருந்து கிடைக்கும்? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் பீஸ்? மத் சம்ஸ்தாம் அதிகச்சதி. மத் சம்ஸ்தாம், அந்த பீஸ் என்கிட்டே இருந்தே வருது. இப்போ பகவான் வந்து சொல்கிறதுனால பகவான் சொல்கிறார் என்கிட்டே இருந்து வருது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு பீஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சிச்சுவேஷன் முடிஞ்சு போன உடனே பீஸும் போயிடும். செட்டப்லேருந்து பீஸ் கிடச்சிதுன்னா, செட்டப் அப்செட் ஆச்சுன்னா மைண்டும் அப்செட் ஆகிடும். அதனால் இங்கே சொல்கிற, நான் தான் அதனுடைய சோர்ஸ் அப்படியும், அதையும் நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற. ஏன்னா நாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துலேருந்து அந்த பீஸை வந்து கிடைக்கும்னு நினச்சோம்னா இன்டெரக்டாக என்ன பண்ணுறோம்? அந்த சிச்சுவேஷன் மேலேயும் ஆப்ஜெக்ட் மேலேயும் டிபெண்டு பண்ணுறோன்னு அர்த்தம். அது மேலே நான் ஒரு டிபெண்டன்சி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. எது மேலேயும் டிபெண்டன்சி வச்சுக்காதே. ஸோ மத் சம்ஸ்தாம் சாந்திம், நித்தியம் சாந்திம்னு கட்டோபனிஷத் சொல்கிறது. என்ன என்ன மாதிரியான சாந்தி இது? இது வந்து போகிற பீஸ் இல்லை, நித்தியம் சாந்திம். தமாத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீரஹா தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி ந இதரேஷாம். சாஸ்வதிம் சாந்திம் அப்படின்னு கட்டோபனிஷத் வந்து சொல்கிறது. எப்பயுமே இருக்கக்கூடிய சாந்தி. இப்போ யார் வந்து பகவானையே சிந்தனை பண்ணுறாளோ அவளுக்கு பெர்மனண்ட் பீஸ் கிடைக்கும். பாக்கி பேருக்கு என்ன பீஸ் கிடைக்கும்? டெம்பரரி பீஸ் கிடைக்கும். அப்போ அந்த ரியல் பீஸ், பெர்மனண்ட் பீஸ் இருக்குல்ல, அது வந்து பகவான்கிட்டே இருந்து மட்டும்தான் கிடைக்கும். மத் சம்ஸ்தாம் சாந்திம் அதிகச்சதி. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? அந்த பர்சன் வந்து அந்த ஜீவன் முக்திங்கிற பெனிஃபிட்டை மட்டும் என்ஜாய் பண்ணலை, அந்த பர்சன் போனதுக்கப்புறம் அவன் வந்து என்னுடைய ஐக்கியம் ஆகிறான், நிர்வாண பரமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நிர்வாண பரமாம்னா விதேக முக்தின்னு அர்த்தம். அப்போ அந்த மெடிடேட்டருக்கு ஜீவன் முக்தியும் கிடைக்கும், விதேக முக்தியும் கிடைக்கும். விதேக முக்தினா புனர்ஜென்மாலேருந்து விடுதலையும் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 16.
நாத்யஷ்னதஸ்து யோகோஸ்தி ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. இப்போ வந்து போன ஸ்லோகத்தோட வந்து அந்தரங்க சாதனானி வந்து டெம்பரரியா பகவான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். இப்போ இன்னும் புத்தி நிச்சய பற்றி பகவான் இன்னும் சொல்லலை, பின்னாடி தான் சொல்ல போகிறார். எங்கே வருதோ அங்கே பார்க்கலாம். இப்போ மறுபடியும் எங்கே வந்துட்டார் பகவான்? பகிரங்க சாதனானிக்கு வந்திருக்கார். ஸோ 16th and 17th ஸ்லோகம் வந்து பகவான் வந்து பகிரங்க சாதனானி பற்றி சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எங்கே நின்றுண்டு கிருஷ்ணர் சொல்லிட்டுருக்கார்? குருக்ஷேத்திரத்தில். அதனால் இப்போ இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து பகவானால் கிளாஸ் எடுக்க முடியாததுனால அங்கே சொல்லியிருப்பார். நாம் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக ஆர்டராக போட்டுக்கணும். இப்போ இங்கே என்ன பகிரங்க சாதனா அப்படின்னா, இங்கே வந்து மாடரேஷனை எம்ஃபசைஸ் பண்ணுறேன். அதாவது எது பண்ணினாலும் இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது. அந்த பெண்டுலம் இந்த பக்கமும் போகும், அந்த பக்கமும் போகல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் மாடரேஷன் இருக்கணும். ஜாஸ்தியாகவும் பண்ணிடாத, கம்மியாகவும் பண்ணிடாத, மாடரேட்டாக பண்ணு. அப்போ டூ மச்சாக ஒரு விஷயத்தில் நாம் இன்டல்ஜ் பண்ணினோம் அப்படின்னா அது அடிக்ஷனாக மாறிடும். பண்ணவே இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் பண்ணணும், பண்ணக்கூடாது, நடுவாந்திரமாக அது இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய அடிக்ஷன் இருக்கும். பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணிடாமல் மத்தியம மார்க்கமாக அதை வந்து நாம் வச்சுக்கணும். ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னு சொன்னோன்னா எதுவுமே மாடரேட்டாக வச்சுருந்தோன்னா நமக்கு நல்லது. ஸோ இங்கே வந்து மூணு விஷயம் பற்றி சொல்கிறார். என்னென்னா, ஒன்று வந்து ஆகாரம் சாப்பிட்றது, ரெண்டாவது நாம் பண்ணுற மற்ற ஆக்டிவிட்டீஸ், மூணாவது தூக்கம். இந்த மூணுத்தை பற்றியும் சொல்கிறார். அதி அஷ்ணதா, அதி அஷ்ணதா யோகா நாஸ்தி. அஷ்ணம்னா நமக்கு தெரியும், சாப்பாடு. யார் ஒருத்தர் ஓவராக சாப்பிட்றாளோ, அளவுக்கு அதிகமாக யார் சாப்பிட்றாளோ, அவளால் ஸ்பிரிச்சுவலாக ப்ராக்ரெஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஓவர் ஈட்டிங் வந்து ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த் பாயிண்ட்லேருந்தே வந்து நம்மளுக்கு கெடுதல், ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து அந்த பர்சனால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் ஈட்டிங் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், பாபம் பண்ணுறோம் இல்லையா? அகமர்ஷன சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குது, அது சொல்கிறது. அதை வந்து ஜென்ரலாக வந்து ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அதில் வந்து என்ன ப்ரேயர் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து தெரியாமல் நிறையா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அதனால் ஏற்பட்ட பாவத்தை என்னை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு கேட்குறோம். ஏன் அதிகமாக சாப்பிட்றது பாப்பம்? எத்தனையோ பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கும் பொழுது நீ வந்து அதிகமாக சாப்பிட்ட அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி நாம் வந்து பாபம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதிகமாக அதி அஷனாத், நான் வந்து நேற்றுக்கு ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டேன், அது மாதிரி சாப்பிட்டுட்டு பாப்பம் பண்ணிட்டேன். எப்பெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்டேன், பிரேக்ஃபஸ்ட், லன்ச், டின்னர், அது மூணு வேளை மட்டும்லாம். நடுவில் நடுவுலையும் நான் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் லன்ச்சுக்கும் நடுவில் கூட சாப்பிட்டேன், அப்பையும் நான் வந்து தெரியாமல் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டேன். வா, என்னோடய வாய் எப்பயுமே பார்த்தோன்னா பிஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்ற விஷயம் இருக்கக்கூடாது. முன்னாடியெல்லாம் பார்த்தேன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? கீழே உட்காந்து சாப்பிட்டதில் என்ன அட்வான்டேஜ் இருந்தது? இப்படி குனிஞ்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் வயிறு வந்து ஃபுல்லாகனா இடிக்கும்,
அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எங்கே உட்காந்து சாப்பிட்றோம் கண்டே பிடிக்க முடியாது, யாராவது வந்து சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் ஜென்ரலி வந்து என்ன சொல்லுவாள், வயத்தை வந்து நாலு போர்ஷனாக நாம் வந்து டிவைட் பண்ணிக்கணும். பூரையேத் அசனே அதர்ம திருத்தியே உதகேனது வாயுர் சஞ்சாரணார்த்தாய சதுர்த்தம் அவசேஷயேத். அப்போ வந்து மென்டலாக இமேஜின் பண்ணிக்கணும், இங்கே சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி உங்கள் வயத்தை நாலு போர்ஷனாக சேம்பரை டிவைட் பண்ணிக்கோங்க, ஃபோர் சேம்பர்ஸாக. ரெண்டு போர்ஷனில் மட்டும்தான் அந்த சாலிட் ஃபுட் இருக்கணும், மூணாவது போர்ஷன் ஃபார் லிக்விட், எதர் வாட்டர் ஆர் மோர் அந்த மாதிரி வந்து அந்த லிக்விடுக்கு இருக்கணும். நாலாவது போர்ஷன் என்ன, காலியாக விடணும். ஏன், வாயு சஞ்சாரம். அப்போ தான் நம்மளுடைய பிராணனால் வந்து என்ன அந்த டைஜஷன் பண்ணி ப்ராப்பராக நியூட்ரிஷன் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்க முடியும். நமக்கு என்ன ப்ராப்ளம் இதுலேயும் அப்படின்னா, பாதி வயிறுனா என்ன அதுவும் நமக்கு தெரியாது. எப்படி ஸ்கேல்லாம் வச்சு எப்படியாவது மெஷர் பண்ணி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்லாம் இருக்கும், இவ்வளோ கேலரி, ஒரு தோசைக்கு இவ்வளோ கேலரி, ஒரு இட்லிக்கு இவ்வளோ கேலரி அப்படிலாம் போட்டிருப்பாள். பட் அந்த மாதிரி எப்படி நான் வந்து ஜென்ரலாக நான் சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்றேன்னான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மூணு இட்லி சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்தால், அந்த மூணு இட்லி சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன தோணும், ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோன்றதில்ல, அப்போ அந்த ஒரு இட்லி சாப்பிடக்கூடாது. மூணு இட்லியோட ஆக்சுவலி நாம் வந்து நிறுத்திக்கணும். இப்போ வந்து அந்த பசி அப்படின்ற பொழுது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுறதில்ல, ஏதோ ஒரு அன்ஈஸினஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே அந்த அன்ஈஸினஸ் போய்டுறதில்ல, இப்போ என்ன ஆகிறது, பசின்னு வரும், அன்ஈஸியாக இருந்தது, நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எனக்கு அன்ஈஸியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் ஓவராக சாப்பிட்டேன்னு அர்த்தம் இல்லையா. அதனால் அந்த அன்ஈஸினஸ் போன உடனேயே சாப்பாட்டை நாம் வந்து நிறுத்திடணும். ஸோ இந்த மாடரேட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், ந ஏகாந்தம் அனஷ்ணதா, டோட்டல் ஃபாஸ்டிங்கும் கூடாதுன்னு சொல்கிறார். இதுவும் எகெயின்ஸ்ட் நேச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக யாரெல்லாம் வந்து இந்த விரதம் அந்த விரதம் இப்படி விரதம் இருந்திருக்கேன் அப்படி விரதம் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காளோ, அவள்லாம் இப்போ வந்து வயசானதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவளோட உடம்புல ஏற்படும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், எல்லாம் அதுக்காக இந்த விரதமே இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கலாம், அடிக்கடி இருக்கக்கூடாது. ஏதோ இதை வேண்டின்ட்டேன் அதை வேண்டின்ட்டேன் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒன்றும் நடந்துடாது. எப்போ எப்போ அந்த அந்த ஏகாதசி விரதம் தாராளமாக இருக்கலாம், அப்புறம் சிவராத்திரிக்கு இருக்கும், வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி அந்தந்த ஸ்பெசிஃபிக் டேஸில் இருந்துக்கோ. அதுக்கே வந்து டோட்டல் ஃபாஸ்டிங்காக இருந்துக்கலான் வா, இல்லைனா நீர் ஆகாரம் அப்படின்வா, இல்லைன்னா பல ஆகாரம்னு வா, அது பல ஆகாரமாக ஆகிடும், இல்லை பழ ஆகாரமாக இருக்கும், எத்தையோ ஒன்று பண்ண, ஆனால் டோட்டலாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதையும் வந்து மேக்ஸிமம் நாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது, தூக்கம் நச்ச அதிஸ்வப்னசீலசிய, யார் ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக தூங்குறாளோ அவளாலேயும் வந்து ஸ்பிரிச்சுவலாக ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபிக்காக இங்கே அவளால் மெடிடேட் பண்ண முடியாது. ஜாக்கிரதோ நைவ, அப்படின்னா தூங்காமலேயே யார் ஜாக்கிரத்திலேயே யார் இருக்காளோ, அப்போ சஃபிஷியன்ட் ஸ்லீப்பு இல்லை அப்படின்னாலும் என்ன ஆகிடும், மெடிடேட் பண்ண உட்காரும் பொழுது நேச்சுரலாக மைண்டு காம் ஆன உடனே தூங்கி போயிடும். அதனால நம்மளுக்கு பாடிக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஸ்லீப்பை வந்து நாம் கொடுக்கணும். 6 to 7 ஹவர்ஸ் ஸ்லீப் ஜென்ரலாக வந்து ஒருத்தரும் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா மெடிடேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லோகமும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸ்லோகா நம்பர் 17. யுக்தாஹார விஹாரஸ்ய, யுக்தாஹார விஹாரஸ்ய,
யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ யோகோ பவதி துக்கஹ. ஸோ அதே டாபிக் தான். ஸோ மாடரேஷன் பற்றி தான் இங்கேயும் சொல்கிறார். யுக்த ஆஹார அப்படின்னா அகேன் சாப்பாட்டில் மாடரேட்டாக இருக்கிறது. விஹார அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுல மாடரேட்டாக இருக்கிறது. இந்த ரெக்ரியேஷன் ஆர் என்டர்டெயின்மெண்ட் அதுலேயும் வந்து மாடரேஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரியான வேலையே நம்மளோட மைண்டுனால பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நடுவில் அதுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷனையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் அந்த டைவர்ஷனையே நம்மளோட மெயின் வேலையாக வச்சுட்டு கூடாது. அது சும்மா டைவர்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஃபியூ மினிட்ஸ் அதுக்கு மட்டும்தான் அதை நாம் வச்சுக்கணும். ஸோ அதுலேயும் ஒரு மாடரேஷன் இருக்கணும். இப்போ குழந்தைலாம் பார்த்தோன்னா படி அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் படித்த உடனே என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுன்னு வரும். ஏன்னா அதால் வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து மைண்டுனால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து தேவைப்படுறது. அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் மாடரேட் பண்ணிக்கோ. இப்போ இந்த டிவி அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்குல்ல, டிவியை வந்து எதுக்கு பேசிக்காக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நியூஸ், அப்புறம் எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட். இந்த மூணு பர்பஸுக்காக தான் ஆக்சுவலி டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து. ஆனால் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோங்க? ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். ஸோ யுக்த சேத்தசிய கர்மசு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து மாடரேஷன் இருக்கணும். இப்போ ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவளோட ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப கமிட்டடாக இருப்பாள், வர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம் அவளை. அவள் என்ன சொல்லுவாள், வேலை பார்த்தா தான் என்னோடய குடும்பத்தை என்னால் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாள். வந்து அந்த மாதிரி வேலையிலேயே நாம் வந்து போயிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. நோ டைம் ஃபார் த ஃபேமிலி. அப்போ என்ன சொல்லும் குழந்தைலாம், நீ எல்லாம் கம்ஃபர்ட் கொடுத்த ஆனால் நீ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு வந்து டெஃபினட்டாக குழந்தைலாம் வந்து நாளைக்கு கேட்கும் இல்லையா. அப்போ இந்த குவாலிட்டி டைமை கொடுத்தாதான் நம்மளால் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த ஒரு பாண்டேஜ் வந்து ஒரு ஹெல்தி பாண்டேஜ் வந்து இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து வேலையே பண்ணிட்டு இருந்தோன்னா எப்போ கீதா கிளாஸ் வருவோம், எப்போ உபநிஷத்துலாம் படிப்போம். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு டைம் ஆனது வந்து இங்கே தேவைப்படுறது. அப்போது சாப்பாட்டில் மாடரேஷன் இருக்கணும், நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் மாடரேஷன் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுல மாடரேஷன் இருக்கணும், அப்புறம் தூக்கத்தில் மாடரேஷன் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் உனக்கு ஸ்பிரிச்சுவலாக உன்னால் வந்து ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.